ப்ரோ படம் பார்த்தீங்கன்னா உட்காரவே முடியல ப்ரோ. அவி இது உட்காந்து எப்படி சொல்றது, இந்த படம்லாம் உட்காந்து பார்க்கவே முடியாது. வெளியில இருந்து ஓடி வந்துடலாமான் இருக்கு. அவர் ஹீரோலாம் என்ன நடிச்சுக்காருனே தெரியல. அவர் சும்மாவே இருந்திருக்கலாம், அவர் படமே பண்ண வேணாம்னு சொல்லலாம். என்ன கேட்டா எதுக்கு என்ன லவ் ஸ்டோரின்றாங்க, ஆனா அது லவ் படம் மாதிரியே தெரியல, ஏதோ ரீயூனியன் படம் மாதிரி இருக்கு. லவ்ன்ற பேர்ல லஸ்ட தான் எடுத்து வச்சிருக்காங்க. கட்டி பிடிக்கிறாங்க, பெட்லாம் பாக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இது லவ் படம்லாம் சொல்லவே முடியாதுங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம், அதாவது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம். ஒரு வாட்டி வேணா பார்க்கலாம், ஆனா நீங்க பாதியில படம் பார்த்துட்டு இருக்கும்போது பாதியிலே நீங்க படத்தை ஆஃப் பண்ணிருவீங்க. அப்படிதான் இந்த படம் இருக்கு. எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு, ஃபீல் குட்டா இருந்தது. ரொமான்ஸ் தான் படமே, ஆனா ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி கட்டுறாங்க. லவ் பண்ணிட்டு அவங்க பிரேக்அப் பண்ண எக்ஸ்ட் லவரா இருந்தா கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாரும். ஒருத்தங்க நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட் லவர் இருந்தாங்கன்னா நீங்க திடீர்னு அவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதான் படமே. அப்ப என்ன கிரியேட் பண்ணுவீங்க, அவங்க என்ன ஏத்தணும், அதான் படமே. கிளைமேக்ஸ்ல அதான் அழகா சொல்லிடுறாங்க, சூப்பரா பாக்குற அளவு தான் இருக்கு. மயக்கனா லவ் வந்து ஒரு அளவு மேலே முடிஞ்சிருச்சுன்னா கல்யாணமே ஆயிடுச்சுன்னா அந்த லவ் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சது இல்லை. லவ் பண்ணலாம், அவங்களே லவ் பண்ணலாம். ம் தொடங்க சூப்பராக இருந்தது. கம்மியாக இருந்த ஹித்து ப்ரோ தான் அது இது பண்ணி பேச்சுலர் பண்ணியிருந்தாங்களா, அவங்களுக்கு தான் சூப்பராக இருந்தது. ரோஹின் வெங்கடேஷன் கம்மியாக பண்ணியிருந்தார் டைரக்டர். அவர் அதே கண்கள் பண்ண அதே டைரக்டர், சூப்பராக இருந்துச்சு. கம்மியாக இருந்துச்சு, ஓகே தான் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம், போர் அடிக்கலாம், கம்மியாக இருந்தது படம். ஸ்டோரி வந்து ஒரு லைஃப்பை பற்றி ப்ரோ. ஆமாம் ப்ரோ, லவ்ங்களா ஃபேமிலியா? ஃபேமிலி இருக்கு, லவ் இருக்கு, ரெண்டு பேர் இருக்கு. ரொமான்ஸ் இருக்கா? எல்லாமே எல்லாமே இருக்குது. பழைய காதல் மறுபடியும் மீட் பண்ணுவாங்க, எக்ஸ் லவர் மீட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி நல்லா சொல்லியிருந்தாங்க ப்ரோ. ஆமாம் ஆமாம் இல்லை ப்ரோ, இது வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நல்லா கனெக்ட் ஆச்சு ப்ரோ, நம்ம லைஃப்ல எப்படி இருக்கோ அப்படி நல்லா சொல்லியிருந்தாரு. இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. என்ன ரெண்டு பொண்டாட்டி எக்ஸ் லவரோட பத்தி கதை இல்ல, ஒரே பொண்டாட்டி தான் எக்ஸ் லவர். பிரச்சனை இல்ல, வீட்டில் பிரச்சனை ஒத்துக்காம பிரிஞ்சு வர்றது. அதில் ஏதோ ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. காதல் தீரா காதல் மாதிரி எக்ஸில் காதல் புருஷன் உடம்பு பண்ணுறதுனால வந்து ஜெய்யோட காதல் ஒட்டிக்குவாங்க. ஓ மனசெல்லாம் இருக்குது, அதான் படமே தீரா காதலுங்க இல்லை, ரொமான்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். மியூசிக் பரவாயில்ல. சூப்பரா பண்ணிட்டாங்க. எக்ஸ் தான் வேற லெவல்.